அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த உறவுகளே, நான் வந்து இஸ்மத் மௌலவி. 31ஆம் தேதி சிஐடியால் என்னை வந்து எடுத்தாங்க ஒரு குற்றத்தை சொல்லி. அதாவது ஒரு குற்றம் என்னன்னு சொன்னால், என்னை ஃபோனால் வீடியோ ஒன்று ஷேரான குற்றம் சாத்தி என்னை எடுத்தாங்க. 2 தடவை வீட்டுக்கு வந்து பயங்காட்டி வர சொன்னாங்க. அதனால் நான் போனேன் அங்கே கொண்டு வைத்து எனக்கு வந்து என்னென்ன அநியாயம் செஞ்சிச்சோ அந்த அநியாயத்தை இன்ஷால்லா நான் மீடியா மூலமாக நான் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் செய்கிறேன்டா சொல்லணும். இப்போ நான் வந்து முறைப்பாடு சிஐடிக்கு இதான் முறைப்பாடு. எனக்கு வந்து நிறைய அநியாயம் நடந்ததுக்காண்டி, நியாயம் வேணும் என்னதுக்காண்டி நான் வந்தேன் இன்ஷால்லா. இன்றைக்கு 4ஆம் தேதி என்னை சிஐடிக்கு எடுத்தது வந்து 31ஆம் தேதி. சரியா, இன்ஷா அல்லாஹ் 31ஆம் தேதி மே, இப்போ 6ஆம் மாதம். அது 3 நாளாக என்னை ஃபோனை வந்து சிஐடியில் வச்சு தான் தந்தாங்க. அந்த விஷயமா மக்களுக்கு சொல்லணும் என்றதுக்காண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஸ்ரின் பிரதர் அண்ட் இஸ்மத் மௌலவி, உங்களோட 1 லெஸ் 10ல் எனக்கு நடந்த அநியாயத்தை நீங்கள் எழுதுங்க. வந்து என்னை வந்து பொய் குற்றச்சாட்டு பிரகாரம் என்னை சிஐடியால் 3 நாள் தொந்தரவு கொடுத்து என்னை தொல்லை கொடுத்து வீட்டுக்கு வந்து எங்களோட பிள்ளைகளை பயங்காட்டி பைபோஸில் கோர்ட்ஸுடைய வரண்ட்டும் இல்லை, உசாவி வரண்ட்டும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனால் அந்த அது என்கொயரிக்கு வரக்கூடிய எந்த லெட்டரோ எந்த சிட்டோ இல்லாமல் என்னை பயங்காட்டி மகனை தூக்குறோன்னு சொல்லி பயங்காட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது ஹாமுதுரோட சல்லி கோடிக்கணக்கு சல்லி உள்ள வீடியோ வந்து என்ட ஃபேஸ்புக்கில் இருந்து ஷேர் ஆகி போனாமன்ற குற்றத்தில் சின்னோரு வார்த்தாவை எடுக்க வாங்கோன்னு சொல்லி எடுத்து தம்பிலா கெரி தம்பிலா பக்கையா தூசணும் புக்காரணா கெரியா கல்ல தோணின்னு சொல்லி 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 தாடியை பிடிச்சி அடித்தாங்க. தொப்பியை கலாப்பான் நான் சொன்னேன் இது ஆகமாட்டேன் உட்கான ஆகமே என்று சொல்லி 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 அடித்தாங்க. கையை முறுக்கி எடுத்து கையை முறுக்கி 2 சந்துக்கும் அப்படி அடி, முட்டுக்காலுக்கு அப்படி அடி, ரிப்போர்ட்டில் டிஷ்யூலும் போயிருக்கு. அடுத்தது வந்து முதுகுக்கு அடி, முட்டுக்காலால் அவங்களோட முட்டுக்காலில் என்ன முட்டுக்காலுக்கு அடி, இப்படி நிறைய அநியாயம் செஞ்சாங்க. என்னென்ன சித்திரவதை செய்யணுமோ அதாவது உள்காயத்தால் அவ்வளோ செஞ்சாங்க. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அவங்களோட ஃபேஸ்புக்கில் எதுலையோ நீங்கள் எழுதுங்க, அதோடு அதில் சொல்லுங்கள். அதாவது களிமா சொன்ன சில ஷைத்தான்களும் மீக்கிறாங்களே, சொன்னாங்களே வீட்டுக்கு சிஏ போட்டுவக்காரன் வீட்டுக்கு சிஐடி அனுப்புவனன்னு சொல்லி, அதோட 4 எழுத்துக்கு நான் வந்து உள்ளவன் ஐஎஸ்ன்னு சொல்லி அந்த அக்குரன் சியாரும் இன்னும் வாழ்க்கை இருக்குது கொழும்புல உள்ள ஆசிபாசிலும் சொன்ன கா ரெடியாக நில்ல சிஐடிகிட்ட கொடுத்து கொண்டு வீட்டுக்கு சிஐடி வருமனு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னும் நிறைய அதாவது ஆட்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, யார் சொன்னு அவங்கள்ட்டையும் நல்லவங்கள்ட்டையும் சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு உதவி செய்யலாட்டியும் பரவாயில்லை, என் மனசு நோவுற மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லேயோ இதுலேயோ பேசி பதுவாக தேடிறாங்க, மௌத்தொண்டிருக்குன்னு மட்டும் எல்லாருக்கும் சொல்லிடுங்க. எனக்கு உதவி செய்ய தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், என் ரப்புல் ஆலமீன் என்னை படைத்தவன், என்னை பாதுகாக்கிறவன், எனக்கு உணவளிக்கிறவன், அவனே இந்த விஷயத்துக்கு நியாயம் எடுத்து தருவான். அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள் என்று ஹதீஸ் இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷம், எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அதனால் உபத்திரன் செஞ்சிடாதீங்க என்று சொல்லிடும். ஹதீஸிற்கு சஹாபாக்களுடைய வார்த்தைக்கு லஹிக்க லுஹிக்க சிரித்தால் சிரிக்கப்படுவான், லாம லீம பழிச்சா பழிக்கப்படுவான், அநியாயம் செஞ்சால் அதே மாதிரி அநீதி இழைக்கப்படுவான். அவங்க சிரித்தா கொஞ்ச நாள் அவங்க சிரிக்கப்படுவாங்க, அது உண்மை நடக்கும், ஆனால் கொஞ்சம் சொணுங்கும்.